ஆச்சாயி, ஒரு திட்டமோ ஒரு சட்டமோ என் கண்ணுல தெரியுது. அதனால இத நாம சரியான முறையில பயன்படுத்தணும். அவளோட ஊர்ல துர்காவுக்கு ஏற்பட போற பிரச்சனையால கௌரியும் இப்ப புலம்பி சிக்கி தவிக்கணும். கௌரிக்கு துர்கா மூலமா சக்தி கிடைச்சாலும் இதுக்கப்புறம் கௌரியால எந்த ஒரு பூஜையையும் முழுசா செஞ்சு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து அவளுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவளால எதையுமே பண்ண முடியாம போகும். கௌரியோட ஆட்டத்தை அடக்கி இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கௌரி தான் காரணம்னு சொல்லி அவளை ஒரு வழி பண்ணி எப்படியாவது நான் ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் என் காளியோட மனசு குளிரும். கௌரி, துர்கா வா, உள்ளே வா. எனக்கு படுத்தா அங்க தூக்கமே வரல. துர்கா பொய் சொல்லாத, துக்கம் இருந்தா தூக்கம் வராதுன்னு நீ தானே சொல்லுவ. துர்கா, அந்த வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அட என்ன கௌரி, நீ அந்த வீட்ல பிரச்சனை இருந்தாதான் இந்த வீட்டுக்கு வருவாங்களா? அங்க போன உடனே எல்லாரும் என்னை எப்படி கவனிச்சாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா கௌரி, நான் வந்த உடனே பெரியத்த சின்னத்த எல்லாரும் என்கிட்ட கண்ணு வந்தத பத்தி கேட்டாங்க. வீணாமா கூட ரொம்ப அக்கறையா பேசினாங்க. சின்னையா வர, துர்கா நீ மாத்திரை சாப்பிடு, மருந்து சாப்பிடு, மேல ஏசி போட்டுருக்கு, அங்க போய் பாடுன்னு ஒரே அன்பு தொல்ல. அப்புறம் துர்கா இங்க வந்த, நீ சித்தப்பா கூடயே இருந்திருக்கலாம்ல? இல்ல கௌரி, அது இத்தனை நாளைக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு வரல. உன் கூட இப்படி பாயில படுத்துட்டு நல்ல வெளிச்சத்துல கதை பேசிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும்ல. துர்கா நீ எப்படி, துர்கா இப்படி பொய் சொல்ல கத்துக்கிட்ட? என்ன கௌரி, நான் சொல்றது எதையுமே நீ நம்பலையா? சரிதான், நம்பிட்ட. உன்னை நிறைய கவனிச்சதுல ரொம்ப சலிச்சு கலைச்சு போய் என்ன பார்க்க வந்துட்ட, அதானே? இங்க பாரு துர்கா, நான் பாப்பாவா இருந்தப்போ எனக்கு நிறைய கதை சொல்லுவ, அது எல்லாமே இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா என்னை இப்பவும் பாப்பாவாவே நினைச்சு நீ கதையா சொல்லிட்டு இருக்க.